பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு பொண்ணு நின்றுட்டு கையை ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, இல்லைன்னா ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டி ஆட்டி பேசுவார். ஆனால் இப்போ நம்மளோட ப்ரோக்ராமில் கையும் ஆட்ட போகிறதில்ல, காலும் ஆட்ட போகிறதில்ல. சுருக்கமாக சொல்லணுன்னா கையும் இருக்காது காலும் இருக்காது, ஒன்லி ஒன் தலை தான் இருக்கும். எஸ் த கிரேட் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அண்ணே, இப்போ வந்து இன்டர்வியூனா எல்லாருமே பொதுவாக எடுத்த உடனே நார்மலான குவஸ்டின்ஸ், நீங்கள் எப்படி இந்த சினிமாவுக்கு வந்தீங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே கேட்க போகிறது இல்லை. இந்த துறைக்கு நீங்கள் எப்படி நீங்கள் ஆசைப்பட்டு வந்தீங்களா, இல்லை இது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சா எப்படின்றத நீங்களே உங்களுடைய இதில் சொல்லுங்கள். அனுபவத்தினால வந்தது இல்லை, ஆசைப்பட்டு வரலங்க. பட் ஐ வுட் சே இட் இஸ் டெஸ்டினி, ஃபேட். அப்போ உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, வாழ்க்கையில் எப்படியா வரணும்னு நினைச்சீங்க? இல்லை, முதல்ல வந்து ஐ வாண்டட் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரேசராக வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் அ கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி, ஒரு மர்ச்சன்டைசராக வேலை பார்த்தேன். ஏன்னா மை எய்ம் இன் லைஃப் வாஸ் டு மேபி பி அ பிஸ்னஸ் மேன், ரன் அன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். உங்களில் யாராவது குவஸ்டின் கேட்கறதுனா கேட்கலாம், கேளுங்க. A for apple, B for ball காலம் போய் இப்போ A for Ajit, B for Billa காலம் வந்திருக்கு. அவங்க ஃபேன்ஸ் கிளப் நிறைய மெம்பர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நிறைய சேவை செய்கிறீங்க, சர்வீஸ்லாம் நிறைய செய்கிறீங்க, பட் யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் இட் அவுட், வெளியே மீடியாலெல்லாம் சொல்கிறதில்ல அப்படின்ட்டு. பட் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணால் மீடியாலெல்லாம் சொன்னால் உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன் சார் அது நீங்கள் விரும்ப மாட்டேங்கிறீங்க? இல்லைங்க, சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் கிடையாதுங்க, ஈவன் மென் வாஸ் ஒர்க்கிங் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறப்ப என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் செஞ்சுருக்கேன். இட் பி சோஷியல் சர்வீஸ் ஆர் எனி சார்ட் ஆஃப் ஃபிலந்தாபிக்கல் ஆக்டிவிட்டி. பட் பேசிக்லி ஐ மீன் ஐ டோன்ட் பிலீவ் இன் பப்ளிசைசிங். நீங்கள் வென் யூ ஸ்டார்ட் பப்ளிசைசிங் த பர்பஸ் இஸ் நாட் சர்வ்ட். அது மட்டும் இல்லை, இப்போது இன்றைக்கி வந்து யூ கேன் கெட் மிஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோம், வி பி ட்ரைங் டு ஜெனுவன்லி டூ சம்திங்னு வச்சுக்கோங்களேன், யூ டோன்ட் நோ அது ஹவு பீப்புள் வில் இன்டர்பிரேட் இட். அண்ட் ஐட் லைக் டு பி அ வெரி பர்சனல் அஃபேருங்க, டு பி வெரி ஆனஸ்ட். பட் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சைடுல இருந்து குவஸ்டின்ஸ் ஏதாவது? ஒருவேளை நீங்க ஆக்டிங்க்கு வராம உங்க லைன்ல போயிருந்தீங்க, பிசினஸ் லைன்ல போயிருந்தீங்கன்னா நீங்க ரிக்ரெட் பண்ணிருப்பீங்களா பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலன்னு சொல்லிட்டு? தெரியாதுங்க, நடக்காத விஷயங்களை பத்தி நான் பேச விருப்பப்படல. ஐ திங்க் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். You know, I don't think about it. என்ன இப்போ ஆசைன்ற படத்திலிருந்து இப்போ நீங்கள் ட்ராவல் ஆகி இவ்வளோ நாள் வந்திருக்கீங்க, உங்களுடைய இந்த ட்ராவலிங்கில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கா, இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணீங்களோ அதுதான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கன்றதை ஃபீல் பண்ணுறீங்களா? என்னோடய கேரக்டர் மாறலைங்க, பட் நிறைய விஷயங்களை வந்து நான் இப்போது அதை பேசாமல் இருக்கேன். வந்த புதுசில் வந்து நம்மளோட கருத்தை வந்து ஓடி கோல் அவர் ஒப்பீனியன் அதை வந்து வெளிப்படையாக நான் சொல்லுவேன். நான் மனசுப்பட்ட விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்லுவேன் அண்ட் அதை நிறைய பேர்கிட்ட பார்க்க நம்பிக்குவேன். பட் இப்போ வந்து ஐ ரெஸ்ட்ரிக்ட் இட். அது என்ன சொல்றது, பிகம் லிட்டில் டிப்ளமேட்டிக். பட் பர்சனாலிட்டி மாறல, என்னோட கேரக்டர் மாறல. சில ரெஸ்ட்ரிக்டட் உங்களுக்குள்ளே இப்போ வச்சுட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் மாதிரி ஓப்பனாக இருக்க முடியல. இல்லைங்க, இன்றைக்கி நிறைய பேர் வந்து எல்லாம் அஜித் வந்து மாறிட்டார், பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய அமைதியாயிட்டார். பட் அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இட்ஸ் நாட் பிகாஸ் வந்த புதுசில் ரொம்ப ஓப்பனாக இருந்தேன், எல்லாரும் நண்பர்கள், ஒரு ஃபேமிலி நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஓஹோ வியாபாரம், ஸோ ரிசர்வ்ட் ஆகிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ சேட் திங், இட்ஸ் நாட் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போது உங்களோட நான் நடித்த என்னுடைய அனுபவத்தினால சொல்கிறேன், இப்போது கிரீடம் பில்லா நடித்தது சொல்கிறேன், ஷூட்டிங்கிற அந்த விஷயங்கள் இல்லாமல் இப்போ நம்ம பர்சனலாக பேசும்போது நீங்கள் அவ்வளோ ஹியூமராக பேசுகிறீங்க, நான் பயங்கரமாக சிரிப்பேன், நீங்க தான் பேசிட்டு இருப்பீங்க, நான் சிரிச்சிட்டு இருப்பேன். உங்களுடைய அந்த ஒரு கிண்டலா நீங்க பேசினாலும் ஜோக்கா சொன்னாலும் அவ்வளவு ஹியூமரா இருக்கும், அது வந்து ரியல் லைஃப்ல உங்க வாழ்க்கையில இருக்கு. ஆனா சினிமான்னும் போது மட்டும் தேவையான அளவு மட்டும் நீங்க பேசணும் அப்படின்றீங்க.
நிறைய அடிபட்டேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெருங்கியவங்க கிட்ட வந்து ஃப்ரீயாக பழகுவேன். சினிமா ஷூட்டிங் வரப்போ இப்போ அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ அது அது இட் இஸ் ஆல்சோ அபவுட் ஹவு யூ ஆர். நீங்கள் உங்களோட பேசுறேன் அது மட்டும் உங்களோட ஜெனுவினிட்டி நீங்க இருக்கிற கூடிய உங்க கேரக்டர் ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மேபி ஐ அம் கம்பேட்டபிள் வித் யூ. உங்களுக்கு எப்படி கார் ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அண்ட் ஹவு டு சார்லி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதுக்காக? கார் ரேசிங் சின்ன வயசுல நிறைய இந்த ஷோலா ரூம்ல ரேஸ் நடக்கிறப்ப நிறைய அப்பா எங்களை கூட்டிட்டு போயிருக்காரு, அங்கே அழைச்சிட்டு போயிருக்காரு. ஸோ இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மீ வெரி ஸ்ட்ராங்லி. அண்ட் ஷாலினி ஹஸ் பின் மை மாரல் சப்போர்ட். இப்போ நிறைய விஷயங்களை வந்து இட் இஸ் நாட் நெசசரி. இப்போ நானே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். யூ டோன்ட் ஹாவ் டு என்கரேஜ் பீப்புள் ஃப்ரம் வாட் தே வாண்ட் டு டூ. பட் நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய முடிவு கால், இட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஆமே. ஸோ ஷாலினியை பொறுத்த வரைக்கும் ஷி வாஸ் ஸ்கேர்ட் ரேஸ் ஓட்டுறப்போ. நான் ரொம்ப டெஃபினெட்லி யூஸ் டு வரி ஹர் ஷீ மை வைஃப். பட் நாட் ஒன் டே டிஸ்கரேஜ் பண்ணதே இல்லை. ஷி இஸ் ஆல்வேஸ் லைக் யூனோ ஷீஸ் பின் வெரி ஸ்ட்ராங் மென்டலி யூனோ. ஸோ ஐம் ஹாப்பி ஷி பின் அ கிரேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் சப்போர்ட் ஃபார் மீ. இப்போ மீடியாக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் ஆசைப்படம் அமராவதியிலிருந்து இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் மோஸ்ட்லி தெரியும். இன்டர்வியூ நீங்கள் கொடுக்கறது, நாங்கள் சினிமாவில் பார்க்கறது, அஜித்குமார் அல்டிமேட் அஜித்குமார்னா இப்படி இருக்காரு, இவர்கிட்ட இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனால் எங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்து சின்ன வயசில் நீங்கள் செஞ்ச குடும்பம், சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? இந்த ஒரு அல்டிமேட் அஜித்குமார் ஆகுன்ற அந்த ஒரு இதில் இருந்தீங்களா, இல்லை எப்படி நார்மல் லைஃப்பாக இருந்தீங்களா, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்போவே ஏதாச்சும் செஞ்சுட்டு இருந்தீங்களா? இல்லை ரொம்ப நார்மல் அப்ரிங்கிங். நான் படித்தது ஆசாம் மெமோரியல் சீனியர் செகண்டரி ஸ்கூல். 10th வரைக்கும் படித்தேன், அதுக்கப்புறம் படிப்பேறல. பட் வெரி கிளியர்லி கிவன் அ சாய்ஸ் பை மை பேரண்ட்ஸ், ஒன்று பர்சியூ ஃபர்தர் ஸ்டடீஸ் ஆர் ஒர்க். ஐ ஹேட் ஓன்லி டூ சாய்ஸஸ். இந்த வெட்டியா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சுத்தறதுன்னு இட் வாஸ் அ டேபு, ஐ மீன் நாட் அக்செப்டபிள். ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அப்ரண்டிஸ் ஐ ஜாயின்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஃபினிஷ் மை கோர்ஸ். தென் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் நடந்தேன் ஆஸ் அன் அப்ரண்டிஸ். ஐ ஒர்க் ஆஸ் அ மர்ச்சன்டைஸ். வெரி நார்மல் அப்ரிங்கிங். பட் இடையில வந்து எனக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ஒரு பேஷனாக இருந்தது. பைக் ரேசிங், ஏரோ மாடலிங். ஸ்கூலில் படிக்கிறப்ப ஐ வாஸ் வெரி குட் அட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். என்சிசி ஸ்கூல் டீமில் வந்து நான் ஐ மீன் ஐ பிளேட் கிரிக்கெட் ஃபார் மை ஸ்கூல் டீம். ஃபுட்பால் ஆடியிருக்கேன். அண்ட் நான் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். சின்ன வயசில் நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது போயிங்க, யார் சொன்னது? இல்லை சில இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி சின்ன வயசு தப்பான கொடுத்தவங்களதான் போய் நான் அதனால ஒரு பாட்டு கேட்கலான்னு நினைச்சேன், நீங்க தான் பொய்ன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து நான் இப்போ இன்னும் உங்களுடைய பைக் ரேஸ் நீங்க ஆசைப்பட்டதை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்ல பண்ண முடியலையா? இல்ல டெஃபினெட்லிங்க. இப்போ ஐ ஸ்டார்டட் கார் ரேசிங் வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சு 2002ல. பட் கன்சிடரிங் மை ஐ மீன் I've reached the highest level in terms of my own ability. So, அந்த வகையில் வந்து பெருமையாக இருக்கு. Formula BMW Asia. If you don't believe me, let's take a look at it with Ajit Kumar and Brian Saunders, a former Asian champion himself of single-seaters. Row seat with him and Brian Saunders. And let's catch up with him about his feelings of joining this championship with Team India this year. Can we talk about Billa? உங்களோட favorite scene பத்தி சொல்ல முடியுமா? இது வரைக்கும் நான் நடித்த படங்கள்லே அவன் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கேன். கிவன் லாட் ஆஃப் சக்சஸ் பர்ஃபார்மன்ஸ். பில்லா பர்சனலி எந்த வகையில் சொல்லணும்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் லொக்கேஷன்ஸாக இருக்கும், மை காஸ்டியூம்ஸ், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார் டு திஸ் ஐம் ஆஸ் ஈகர் அஸ் யூ ஆல் ஆர் ஆஸ் வெல் அஸ் பில்லாஸ் கன்சர்ன். And what is your favorite song? Definitely My Name is Billa. And adukapram I would say it is and the Seval Kodi Parkudara and the song me romba pidikum. Na ipo pa pathina or alavukku sumara irundhale vande college time la vande bike la eduthu poite appadi scene la kamchi ootuvanga. Poduva ponnunga irundhala adu vande pannuvanga. Chinna vayasila innum
அதாவது இன்னும் பயங்கர ஆக்டிவா அந்த பைக் ரேஸ்ல இருந்திருப்பீங்க. அதனால அப்ப காலேஜ்ல ஏதாச்சும் கேர்ள்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்களா, அப்ப ஏதாச்சும் லவ் ஏதாச்சும்? இல்லங்க, மை ஐவ் ஹேட் அ வெரி நார்மல் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். அது எப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்தந்த வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்கேன். பட் பேசிக்லி இப்போ ஐ பீன் வெரி ஷாய் ஸ்கூல்லையும் சரி, ஐ வாஸ் மோர் இன் டு லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், வெரி போரிங் ஸ்கூல். ஸோ இப்போ வந்து இப்போ எல்லாருமே நடிக்க வந்த எல்லாருக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு நடிகருடைய ஒரு பாதிப்பு இருக்கும், இவங்கள மாதிரி ஏதாச்சும் நம்மளை அறியாமல் வரும். ஏன்னா அவங்க படங்கள் பார்த்துருப்போம், அது தமிழ் நடிகர்களாக ஹிந்தி ஹாலிவுடாக இருக்கும். இப்போ பில்லா படங்கள் வந்து இப்போ ரஜினி சார் நடித்த படம், கண்டிப்பாக நீங்கள் பில்லாவும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் பண்ணும்போது உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு இடத்துல ரஜினி சாருடைய பாதிப்போ இல்லை இந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? டெஃபினெட்லி வந்ததுங்க, பட் கான்சியஸாக நாங்கள் வந்து ஆர் அட்லீஸ்ட் நாங்கள் ஐ டென்ட் அதை நாங்கள் வந்து இமிட்டேட் பண்ணலை. பிகாஸ் நாங்கள் வந்து யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பலை, ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து அவங்கள நாங்கள் ஹர்ட் பண்ண விரும்பலை. ஸோ இது வந்து வெரி டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம், வெரி சோபர், ரொம்ப ஸ்டைலிஷாக, இன்னும் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அஜித் சார்னா இப்போ வந்து அவர் நிறைய இன்டர்வியூ தர மாட்டார், அவர் நிறைய பேட்டி தர மாட்டார், ரொம்ப கரெக்டாக பேசுவார், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படங்கள்னு எடுத்துக்கிட்டால் கூட அவர் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி இப்போ நாங்கள் சமீபமாக பார்க்குற ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா அவங்ககிட்ட வந்து எந்த இன்டர்வியூ எதுக்கு போனாலுமே கோட் ஷூட் போட்டு வரீங்க, இது மாதிரி இது என்ன எதனால் இந்த சேஞ்சஸ்? ஒரு ஒரு மீட்டிங் போகிறப்போ, ஒரு முக்கியமான பர்சனாலிட்டிஸை மீட் பண்ணுறப்போ யூ ஹாவ் டு பீ ட்ரெஸ்ட் ஃபார் தி ஒகேஷன். இல்லை மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு நாள் மேரேஜுக்கு அப்புறம் மேடம் உடைய சேஞ்சஸ், நீங்கள் இது மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி லைஃப் டெஃபினெட்லி. ஐ மீன் யூ சேஞ்ச் ஆஃப்டர் மேரேஜ், யூ த லாட் ஆஃப் திங்ஸ் யூ லேர்ன், யூ யூ இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக். ஐ மீன் ஸோ டெஃபினட்டாக பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இருந்திருக்கு ஆஃப்டர் மேரேஜ். ஆக்சுவலி பில்லா வந்து ஒரு ரீமேக் ஃபிலிம், நீங்கள் வந்து மற்ற படங்கள் பண்ணுறதுக்கும் இந்த படம் பண்ணுறதுக்கும் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்ததா? பில்லாவை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும், பிகாஸ் ரஜினி சாரோட படத்தை ரீமேக் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வந்து த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லாட் மோ ஹையர். அது மட்டும் இல்லை, ஹிந்தியில் கூட வந்து ஷாருக் அதை ரீமேக் பண்ணியிருந்தார். ஸோ கம்பேரிசன்ஸ் வரும், நிச்சயமாக வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க, ஆர் ஆர் ஒப்பீனியேட்டடாக இருப்பாங்க. நம்ம வி வர் அவேர் ஆஃப் இட். இப்போ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மைண்டில் இருக்கானே, இந்த மாதிரி படத்தை திருப்பியும் ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு பில்லா மாதிரி வேறு ஏதாவது படம் இருக்குங்க? கமல் சாரோட படம் சக்கல கலா வல்லவன், அதை ரீமேக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. மேபி மேபி ஃபர்ஸ்ட் சாரோட பெர்மிஷன் கேட்கணும், கமல் சார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள், அந்த படத்தோட ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்குன்னு விசாரிக்கணும். அண்ட் மேபி இட் ஹேப்பன்ஸ் குட். இது வந்து நார்மலாக இருக்குங்களா இல்லை இது எதனா படத்துக்கான கெட்ட பண்ணி படத்துக்கான கெட்ட? இப்போ உங்களோட நெக்ஸ்ட் படத்து நெக்ஸ்ட். எல்லா மனுஷங்க கிட்ட இருந்துமே நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் கற்றுக்கலாம். அந்த மாதிரி உங்ககிட்ட நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட விஷயம் வந்து லிவ் ஃபார் யுவர் பேஷன் அப்படிங்கிறது. யூ லிவ் ஃபார் யுவர் பேஷன். நீங்கள் வந்து ரேசிங் பற்றி எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்தாலும் யூ டிட் இட் ஃபார் யுவர் பேஷன். அண்ட் ஷாலினி வந்து ஷீ பிளேஸ் பேட்மிண்டன் அண்ட் இட்ஸ் ரியலி வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் வாட் டு யூ டூ ஆன் யுவர் ஃப்ரீ டைம் சார், ஹாலிடேஸில், அதர் தேன் பிளேயிங் பேட்மிண்டன்? ஆர் நீங்கள் ரெண்டு பேரும் வாட் யூ டூ, ஹவு டு யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் ஹாலிடேஸ் போது? ஐ ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ் தி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஐ ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ், நாவல்ஸ் அண்ட் ஃபிக்ஷன்ஸ் நான் படிக்கிறது இல்லை, பட் பயோகிராஃபீஸ், நியூஸ் பேப்பர் அடிக்ட். காலையில் எழுந்த உடனே ஐ ஹாவ் டு அந்த நியூஸ் பேப்பர் எங்கே இருக்குன்னு தேடுங்க. நம்ம நியூஸ் பேப்பர் அடிக்ட். இப்போ வந்து இட்ஸ் பிகம் அ ட்ரெண்ட் தட் எல்லாமே எல்லா ஆக்டர்ஸுமே அட்வர்டைசிங்கில் வந்து பிராண்ட் அம்பாஸ்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. வை டோன்ட் யூ திங்க் தட் யூ கேன் டூ மெனி ஆஃப் இட்? பிகாஸ் அதில் வந்து யூ கம் க்ளோஸ் டு த பப்ளிக். ஒரு நாலஞ்சு தடவை ஆட் வந்தாலே தலை இப்படி திரும்பும்போது ரொம்ப அழகாக இருக்கார், இப்படி இருந்த ஸ்டைல், அது ஏன் சார், வை டோன்ட் யூ டூ இட்? இல்லை இது 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 வந்து ஒரு பர்சனல் சாய்ஸுங்க. பீப்புள் ஹூ லைக் டூயிங் இட் தே ஆர் டூயிங் இட். எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு பயம் இருக்குது, ஷுட் நாட் கெட் டூ ஓவர் எக்ஸ்போஸ்ட். பிகாஸ் இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ட். மேபி தட் இஸ் பை, அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஃபார் மீ நாட் பேட்டி கொடுக்காமல் இருந்ததுக்கும் வெளியில் வராமல் இருந்ததுக்கும். ஐ வாஸ் ஆல்வேஸ், ஐ திங்க் இட்ஸ் அன் இமேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் லைக் யூ கான்ட், யூ ஷுட் நாட் ஓவர் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். இட்ஸ் அ வெரி ஃபைன் லைன் யூ நீட் டு
மெயின்டெயின். அதாவது குவெஸ்டின் கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது கஷ்டம்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து. அந்த மாதிரி இவ்வளவு பேர் உட்காந்துக்கிட்டு குவெஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ யார் குவெஸ்டின்ஸ் கேட்க போறீங்க? I wanted to ask, you've come a long way till now. Till now, what is your best and the worst comment you've got? On you, on your films? Best comment on the, that I'm a nice human being. Worst comment has always been about my weight. அப்புறம் எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே புரியாத ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ஹீரோட படம் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி ஓடுது அப்படின்னா அடுத்த படம் அவர் நடிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். இப்போ உங்களோட படம் சில்வர் ஜூப்ளி ஓடின படத்துக்கு அப்புறம் நீங்கள் நடித்தாலும் சரி, இல்லை உங்களோட படம் முந்தைய படம் சரியாக போகலை அப்படின்னாலும் சரி, உங்களோட படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதை அந்த ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாரும் பண்ணாத என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட வச்சுருக்கீங்க? இல்லைங்க, இட்ஸ் பியூர்லி ஃபேன்ஸ். அதான் மேபி போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, ஐ அம் பீங் வெரி ஆனஸ்ட்ங்க. பிகாஸ் ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு கிடைக்கிற ஓப்பனிங் இட் டச்சஸ் மீ வெரி வெரி மச். அதை நினச்சி பார்க்கப்ப ரொம்ப எமோஷனல் ஆகிடும் ஆக்சுவலி. இப்போ நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கேன், பட் அட் த சேம் டைம் வந்து என்னோட ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸில் வந்து இந்த தலைமுறையில் அதிகமாக வந்து ஃபெயிலியர் படங்கள் கொடுத்த ஆர்டிஸ்ட் நான் ஒருத்தனாக தான் இருப்பேன். பட் அதையும் மீறி வந்து இஃப் யூ லுக் அட் தி ஓப்பனிங், பிகாஸ் ஐ திங்க் மை ஃபேன்ஸ் லவ் மீ அன்கண்டிஷனலிங். அது சொல்லுவாங்க, எவ்ரி ரிலேஷன்ஷிப் நோ மதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தவிர மற்ற ஆல் த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் கண்டிஷனல்ம்பாங்க. பட் ஐ திங்க் என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபேன்ஸ் இஸ் வெரி அன்கண்டிஷனல். அவங்க எதையும் எதிர்பார்க்கறதில்ல, யூனோ தி பிளைண்ட்லி. அது வந்து ஒரு பக்தின்னு சொல்லலாம், லைக் அவ்வளோ வெறித்தனமாக. அதுக்கு வந்து ஐ அம் ஜெனுவின்லி வெரி கிரேட்ஃபுல் டு மை ஃபேன்ஸ். வாட் ஐ வாண்ட் டு டூ இன் ரிட்டர்ன், ஐ வாண்ட் டு கிவ் குவாலிட்டி ஃபிலிம்ஸுங்க, நல்ல தரமான படங்களை கொடுக்கணும். ஸோ ஐ டிசைடட், அவசரப்பட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட் டூ மெனி ஃபிலிம்ஸ். நிதானமாக பார்த்து ஐ வாண்ட் டு டூ ஒன் ஃபிலிம் ஐயர் ஆர் மேக்ஸிமம் டூ ஃபிலிம்ஸ் ஐயர். இப்போ ஃபேன்ஸுக்காக இப்போ இவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு இப்போது நீங்கள் படத்தில் ஃபேன்ஸுக்காக எதுவுமே டைலாக் பேச மாட்டீங்க, ஒரு ஃபேன்ஸுக்காக பேசுவாங்களா பஞ்சு டைலாக், அதெல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதது காரணம் என்ன? இல்லை, எனக்கு பர்சனாக அதில் உடன்பாடு இல்லைங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது அது அந்த கேமரா பார்த்து வசனங்கள் பேச, அது ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும். அண்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட் சார், ஐ திங்க் இன்னைக்கு வந்து சினிமா மாறிக்கிட்டு இருக்கு, வேற திசையில் போயிட்டு இருக்கும். லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் இப்போ பாருங்க, என்னோட லிஸ்ட், ஐ மீன் லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸில் நான் நடித்த படங்களில் முகவரி மை பெஸ்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் ஐ டிட் கிரீடம், பாலி, வரலாறு, வில்லன், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். இடையில ஐ ட்ரைட், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பஞ்ச் டைலாக்ஸ் அந்த மாதிரி படங்கள் வந்து எடுபடலை. ஐ மீன் இட் டென்ட் டூ வெரி வெல். ஸோ அதிலிருந்து வந்து ஃபேன்ஸ் வந்து அதை எதிர்பார்க்கல எங்கிட்ட. தே வாண்ட் குட் ஃபிலிம்ஸ், வில்லன். இப்போது மேபி பில்லா வில் பி இல்லை, மேபி பில்லா வில் டூ டு மீ வாட் வாலி டிட் டு மீ இருக்கலாம், ஆர் ஐ டோன்ட் நோ. பட் ஐ வாண்ட் டு டூ குவாலிட்டி ஃபிலிம்ஸ், சென்சிபிள் ஃபிலிம்ஸ், எல்லாமே இருக்கணும் அதில். கமர்ஷியலி ஷுட் பி லைட் ஹார்ட்டட் என்டர்டெயின்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து ரசிகர்களுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் படம் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஃபுல் ஆக்ஷனா தீனா அப்படின்ற ஒரு படம் கொடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல எமோஷனான படம் கொடுத்துருக்கீங்க, இப்போ வரலாறுன்னு ஒரு டிஃப்ரெண்டான படம் கொடுத்தீங்க, அப்புறம் பில்லா அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. த்ரூ அவுட் ஃபுல் காமெடி படம் வந்தீங்கன்னா எந்த மாதிரி தரணும்னு ஆசைப்படுவீங்க, யாரை மாதிரி காமெடி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க? இல்லைங்க, நான் ஐ டோன்ட் திங்க் காமெடி வந்து நடிப்புலேயே வந்து காமெடி தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆக்ஷன் ரோல்ஸ் ஈஸியாக நடிச்சிடலாம், ஸ்டன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிடலாம், பட் காமெடிக்கு வந்து யூ லாங்குவேஜ் மொழி அந்த கமாண்ட் இருக்கணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லைக் ஐ சைட், நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில், ஸோ ஐ திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ எனக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸுக்குள்ளார என்ன பண்ண முடியுமோ ஐ வில் அட்டெம்ப்ட் தட். இப்போ வில்லனில் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி எனக்கும் கருணா சாருக்கும், ஆமாம் மிஸ்டர் கருணா சுக்கும் எனக்கும் வெரி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. இப்போது வில்லனில் வந்து நாங்கள் நடிச்சிருக்கோம், அண்ட் அது டைலாக் பேஸ்டாக இல்லாமல் இருந்தால் ஐ திங்க் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் தட்.
அதான் அந்த என்னோட லிமிட்டேஷன்ஸ்க்குள்ள என்ன பண்ண முடியும் அட்டெம்ப்ட். உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் யாரு? இல்ல சொல்லிட்டு இப்போ நம்ம சார் வடிவேல், மிஸ்டர் விவேக் சார், மனோரமா ஆச்சி, நீங்க இல்ல சீரியஸ்லி காமெடி இஸ் த டஃபஸ்ட். யாருமே வந்து அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. காமெடி வந்து எல்லாருக்கும் வராது. அண்ட் ஐ திங்க் நீங்கள்லாம் ரொம்ப கிஃப்டட். வடிவேல் சார், விவேக் சார், நீங்கள்லாம் வெரி கிஃப்டட் பீப்புள். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜோட கமாண்ட் இருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் ஸ்பான்டேனியஸாக வரும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் விட்ட ஒரு டைலாக் விட்டால் கூட அதுக்கு யூ ஹாவ் அ ரீப்ளேஸ்மெண்ட் தாரு. ஸோ யூஆர் ஆல் வெரி கிஃப்டட். ஆமா, நானா நைட் அன் டைம் எல்லாம் ஃபோன் பண்ணி காமெடி கேக்குறாங்க சில பேர். லார்ட் லபக் தாசியார் நான் ஃபோன் பண்ணி சந்தானம் தானே அப்படின்னு கேட்டாங்க. நான் கூட ஒரு ஆசையில, ஆமா ஆமா நான் தான் என்ன சார், ஒரே போர் அடி, ஒரு நல்ல காமெடி சொல்லு சார். இந்த மாதிரி விஷயங்களும் எங்களுக்கு நடக்கும். சில டைம்ல வந்து சீரியஸா நான் பேசிட்டு இருக்கும்போது பயங்கரமா சிரிச்சுட்டு போவாங்க. என்ன ஒரு நிறைய ப்ரோக்ராம்கெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி போயிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல, அது மாதிரி தான் நான் மிமிக்ரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு யாருமே சிரிக்காம ரொம்ப கோபமா என்னை பார்த்தாங்க. ஏதோ தப்பு நடந்துச்சு போல அங்க நினைச்சு அப்புறம் கேட்டா, இல்ல எல்லாமே தெலுங்கு பீப்புள்ஸ், அவங்களா தமிழ் தெரியாது. என்னோட ரியல் லைஃப்ல நடக்கும். ரசிகர்கள் எல்லாரும் உங்களை தல தலன்னு கூப்பிடுறாங்க, அது ஏன்? நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும், அதுவும் தெரியாது. பட் ஐ திங்க் முக்கியமான காரணம் வந்து ஐ திங்க் தீனா படம். தீனா படத்துல நிறைய இடங்கள்ல வந்து சீன்ஸ்ல வந்து தல தலன டைலாக்ஸ் வசனங்கள் இருந்தது. ஸோ ஐ திங்க் அது மைண்ட்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி ஹிந்தியில நடிச்சிருக்கீங்க, ஸோ உங்களோட வேறு மொழியில நடிச்ச அனுபவம் எப்படி? இனிமேலும் நீங்க வேறு மொழி படத்துல நடிப்பீங்களா? இல்ல, அசோகா படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தி படமா இருந்திருந்தா கூட டெக்னீஷியன்ஸ், அதுல சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஃப்ரம் சவுத் இந்தியா. டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன் சார், அவரோட அசிஸ்டன்ஸ், இன்ஃபேக்ட் விஷ்ணு, மிஸ்டர் விஷ்ணு வர்தனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் சந்திச்சேன். அப்போ வந்து அவரும் விஷ்ணுவோட மிஸ்ஸஸ் அனு அசிஸ்டண்டா இருந்தாங்க சந்தோஷ் சாருக்கு. ஸோ மை 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 அக்வெயின்டன்ஸ் வித் தெம் கோஸ் பேக் டு 2000. நாட் வெரி டிஃப்ரெண்ட்டுங்க, ஹிந்தி படங்களுக்கும் தமிழ் ஃபிலிம்ஸுக்கும் நாட் வெரி டிஃப்ரெண்ட், இட்ஸ் ஆல் த சேம், நாட் மச் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சீன், அதாவது பயங்கர நிறைய டேக் எடுத்த ஒரு சீன், ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த ஒரு சீன், ஒரு சினிமா, ஒரு ஷார்ட்? வரலாறு, அந்த அஃபெமினன்ட் கேரக்டர் பண்ணுறப்ப நிறைய டேக்ஸ் எடுத்தோன்னு சொல்ல மாட்டேன், நிறைய மானிட்டர்ஸ், நிறைய ரிஹர்சல்ஸ். பிகாஸ் பேசிக்காகவே ஐ ஹாவ் அ வெரி ஸ்டிஃப் பாடி லாங்குவேஜ். ஸோ டு மேக் இட் வெரி அஃபெமினட், மேக் இட் வெரி ஃபெமினன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ தட் வாஸ் அ டிஃபிகல்ட் ரோல். யூ ஆர் கம்பேர்ட் டு கமலஹாசன், ஐ மீன் outside we talk like that because you give different yeah. different yeah. you know you don't do a particular Mr. Kamal Hassan, not Kamal sir. Kamal sir, yeah. So what do you think about it? No, I think it's unfair because avanga vandu kidatta 35 years 45 years 40 years industry la irundirukanga. I have a long way to go, there's no doubt. Innikku vandu innikku irukkira generation of actors ellarkume vandu they want to be like Kamal Hassan sir or Rajinikanth sir. So, but being compared to them, I think is unfair. We don't deserve that much of credit. We still have a long way to go. Maybe another 15 years to be even get close to where they are. It will take another 15 years. In a scale of 10, how much do you mark yourself? No, no, nare interviews la sollirukken actually. On a scale of 10, 4. Right. But you are the best. Thank you, thanks for no, but I just feel I have a lot to learn. இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கு. லைக் அது சொல்லிகிட்டே போகலாம், என்னோட குறைகளை வந்து சொல்லிகிட்டே போகலாம். பட் ஐ லைக் டு கீப் இட் டு மை செல்ஃப். நீங்களே போர் தானே, நாங்களாம் மைனஸ்ல இருக்கோம், ஜீரோக்கு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? என்ன, நீங்க ஏதாச்சும் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க? எஸ், அப்படி யோசிச்சதில்லை, அந்த இதில் நான் யோசிச்சதில்லை. ட்ரீம் ரோல் பில்லா, பிகாஸ் நாங்கள் வந்து ரஜினி சாரோட படத்தை பார்த்து வளர்ந்தோம். ஸோ டுடே இரெஸ்பெக்டுங்க, படம் வந்து ஹிட் ஆனாலும் சரி ஃப்ளாப் ஆனாலும் சரி, இரெஸ்பெக்ட் ஆஃப் தட்டுங்க, எனக்கு இந்த குடுப்பனை கிடச்சிருக்கு. இந்த ஒரு ரஜினி சாரோட படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதுக்கு வந்து அந்த காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி.
அதுவே எனக்கு போதும். ஓகே சார், இப்போ வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் யங் ஹீரோஸ் புதுசாக நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க? ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தெம்? லைக் ஹவு டு யூ லைக் தெம்? இல்லை, இன்னைக்கு வந்து அந்த வெரி டிட்டர்மின்டுங்க, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. தட் இஸ் ஒரு நல்ல விஷயம், பயங்கர அக்ரெசிவாக இருக்காங்க. இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். வாலி வில்லன் மாதிரி நீங்கள் இன்னொரு வாட்டி டியூவல் ரோல் பண்ணுவீங்களா? இப்போ ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த டியூவல் ரோல் பண்ணுறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? இல்லை, நான் நிறைய பண்ணியிருக்கேன் டியூவல் ரோல், வாலி வில்லன், அட்டகாசம், வரலாறு சொல்லிகிட்டே போனேன், சிட்டிசன், மல்டிபிள் ரோல்ஸ், இப்போ பில்லா. பட் எல்லாமே வந்து அமைஞ்சது, விடன் நாங்கள் வந்து பிளான் பண்ணலை டியூவல் ரோல் பண்ணணும், பண்ணால் தான் வந்து எடுப்படும் அப்படியெல்லாம் கிடையாது. கதை கேட்குறப்ப ஓகே நல்லா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பில்லா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா எங்களுக்கு தோணுச்சு, தீ படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க, ரஜினி சார் நடித்த படம். அதில் வந்து ரஜினிகாந்த் சாரும் சுமன் சாரும் நடிச்சிருப்பாங்க, சுமன் சார் வந்து தம்பி கேரக்டர் நடிச்சிருப்பார். ஸோ சடனாக ஒரு ஐடியா, ஐ மீன் கதை கேட்பது பண்ணலாம், வை நாட் டூ அடிவல் ரோல், நல்லா இருக்குமே. ஸோ யோசித்தோம், பட் அகேன் அது அமையணும் நிறைய விஷயங்கள். இப்போது இவ்வளோ ரசிகர்கள், இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் பின்னாடியே இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் சினிமாவுக்கு மட்டுமே பயன்படுத்த போகிறீங்களா, இல்லை நீங்கள் இதிலிருந்து அரசியல் அது மாதிரி ஏதாவது மாறலாம்? நீங்கள் யோசித்தாலே நிறைய பேர் எழுதிடுவாங்க, மாறாதான் இருக்க. இல்லை அதுக்கு இல்லை, இது வந்து மோஸ்ட் ஆஃபன் அது ரொம்ப மோஸ்ட் ஆஃபன் ஆஸ்ட் க்வெஸ்சன் சொல்லுவேன், அரசியலுக்கு வருவீங்களா? சரியா, வி நீட் லீடர்ஸ் டு கைட் அஸ், வழிகாட்டியாக இருக்கணும் லீடர்ஸ் எங்களுக்கு வீமோ. பட் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் வந்து அரசியலில் நுழைஞ்சா அது இட் இஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி சைன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க கடமை வந்து எல்லாரும் ஒழுங்காக பண்ணாலே நாடு நல்லா இருக்கும். யூ டோன்ட் ஹாவ் டு பி இன் பாலிட்டிக்ஸ் டு செட் திங்ஸ் ரைட். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் நிறைய விஷயங்களில் நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு முறையும் வந்து அரசியல்வாதிகளை குறை சொல்கிறோம், நிறைய பேரை குறை சொல்கிறோம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை குறை சொல்கிறோம். ஐ திங்க் வி பீப்புள் ஆர் ஆல்சோ டு பி பிளேம். இப்போ நிறைய இடங்களில் வந்து கடமை, ஐ மீன் உரிமை போராட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது இன்னைக்கு வேர்ல்ட் ஓவர். இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்ட் ஓவர் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து உரிமை போராட்டம், உரிமை போராட்டம். கடமையை பற்றி யார் பேசணும், எத்தனை பேர் பேசுகிறோம்? As the people, are we doing our job correctly? Are we, நாங்கள் வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கோமா? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஐ மீன் திஸ் இஸ் நாட் அபவுட், அதான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்களை பேசுகிறப்ப அது இட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட். அது எல்லோரும் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தேர் இஸ் நோ ப்ராப்ளம், அண்ட் அவங்க அவங்க கடமையை வந்து ஒழுங்காக பண்ணால் தேர் இஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது யாரா உங்கள் ஹெல்ப் யாராவது பண்ணாங்களா, இல்லை நீங்களே வந்து தான்? இல்லைங்க, நான் எனக்கு தெரிஞ்சது அந்த யாரும் ஹெல்ப் பண்ணல, ஐ கேம் பை மை செல்ஃப். நீங்கள் கஷ்டப்பட்டு நடித்த படம் அப்படின்னு, அது ஆனால் அவ்வளோவா ரெக்கக்னிஷன் கிடைக்காத படம் அப்படின்னு என்னது? நிறைய படங்கள் இல்லை, அது அது நான் சொல்லக்கூடாது, அது நாகரிகமாக இருக்காது, பிகாஸ் இட் கேன் ஹர்ட் அந்த அந்த சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸை ஹர்ட் வூண்ட் பண்ணலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட். டெல் அஸ் அபௌட் மோர் அபௌட் யுவர் டைரக்டர் விஷ்ணுவர்தன் சார். ரொம்ப ஒரு இடத்துல நிற்க மாட்டாருங்க, நீ ஆக்சுவலி வெரி மோட்டிவேட்டட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். இன்ஃபேக்ட் அது நான் வெரி யங், ஓகே ஒன்லி 30 இயர்ஸ் ஓல்டு, பட் அவரோட அந்த அந்த மென்டல் மெச்சூரிட்டி அந்த பக்கம் வந்து இட் இஸ் ஈக்குவலன் டு தட் ஆஃப் அ 40, 42, 45 இயர் ஓல்ட் மேன். அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஈஸியாக வந்து ஹி டசன்ட் டிவியேட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட், இஸ் ஆல்வேஸ் 24 ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அவுட் ப்ராஜெக்ட்ஸ், வேறு எதை பற்றியும் பேச மாட்டேன். இந்த ஷூட்டிங் பேக்கப் ஆனதுக்கப்புறம் இஸ் ஆல்வேஸ் ஓகே மேபி அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவார், பட் இஸ் ஆல்வேஸ் இன் டு த ப்ராஜெக்ட், வெரி மோட்டிவேட்டட். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது கஷ்டமே, அதுவும் பொண்ணு கேள்வி கேட்டா ரொம்ப கஷ்டம் பதில் சொல்றது. பர்சனல் லைஃப்ல உங்க ரோல் மாடல் யாரு?
இல்லை நிறைய பேர் இருக்காங்க. ஐ மீன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பட் இன்ஃபேக்ட் ஓகே, நான் இப்போ இஸ் ரேஸ் கார் டிரைவருங்க, அவரோட பேர் ஆயர்டன் சேனா. அவர் இப்போ இல்லை, இஸ் நோ மோர். பட் அவரை பற்றின புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன், அவரோட இன்டர்வியூஸ். இஸ் அ 3-time வேர்ல்ட் சாம்பியன். அவரை பற்றின வீடியோஸ் புக்ஸ் எல்லாமே வந்து, இட் நாட் பிகாஸ் அவர் வந்து ஒரு கார் ரேஸராக இருந்ததுனால மட்டும் கிடையாது, வெரி ஃபிலோசாஃபிக்கல் பர்சன். அவரோட இன்டர்வியூஸ்லாம் அந்த அளவுக்கு ஹாவ் அ லாட் ஆஃப் டெப்த். ஸோ ஹீஸ் ஒன் ஆஃப் மை ரோல் மாடல்ஸ். தென் அஃப்கோர்ஸ் சினிமா பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் சார், ரஜினி சார். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் தட் ஐம் இன்ஸ்பயர்ட் பை. இப்போ ரேஸை பற்றி கேட்டதில் ஒரு சின்ன க்வெஸ்சன். இப்போ ரேஸ் ஓட்டிருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும். நீங்க மேக்ஸிமம் டச் பண்ண ஸ்பீட், நீங்க மேக்ஸிமம் போன ஸ்பீட் என்ன? ஃபார்முலா 3 கார்ஸ் நான் கலந்துக்கிட்ட அந்த சாம்பியன்ஷிப் ஃபார்முலா, பிரிட்டிஷ் ஸ்காலர்ஷிப் ஃபார்முலா 3 தான், 290+ கிலோமீட்டர்ஸ். என்ன ஃப்ளைட்ல டேக் ஆஃப் மாதிரி இருக்குமே, தட்ஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி கார்ஸ். வெரி க்ளோஸ் டு அபௌட் 300 ஹார்ஸ் பவர். வெரி பவர்ஃபுல் கார்ஸ். இட்ஸ் ஒன் ஸ்டெப் பிலோ எஃப் ஒன் ஃபார்முலா 3, ஒரு படி கீழே எஃப் ஒனுக்கு. ஐ திங்க் எஃப் ஒன் கார்ஸ் கிட்டத்தட்ட 360 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தி டச். அவ்வளோ ஸ்பீட் போகும்போது நமக்கு எதிர்க்க ஏதாவது தெரியுமா? தெரியும் போயிட்டு இருக்காது. இல்லை ப்ராக்டிஸ் இல்லை. நீங்கள் காம்படிஷன் வரப்போ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலையா? யூ டூ வெரி ஈஸிலி. ஒன்றும் இல்லை, அது வென் யூ யூஸ் டு சம்திங் அது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அது இப்போது கிரீடம் பண்ணும்போதுன்னு அந்த புல்லட்டில் சிலையை வச்சுட்டு வர மாதிரி சீன் எடுத்த ஞாபகம், ஹைதராபாத் ரோட்ல. அப்போ நீங்கள் அப்படியே யூ டர்ன் போட்டு வந்தீங்க. அந்த சாங்கில் இப்போ பார்த்தா கூட தெரியும், முன்னாடி என்னுடைய மூஞ்சி அப்படியே பயந்து அதை பிடிச்சிட்டு வந்துச்சு. நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்துட்டு அந்த க்ரௌட் வேற பார்த்தீங்களா, கிரவுண்டில் நீங்கள் வந்து அந்த ஸ்கிட் அடிச்சு நிறுத்துவீங்களா? அப்போல்லாம் எனக்கு அல்லு இல்லை. அந்த விநாயகர் சிலை கீழே போட்டு போகிற கீழே போட்டு போகிற டைரக்டர் மைக்கில் கத்துறாரு, சார் இப்படி ஓட்டிட்டு வந்து அப்படியே சார் போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ அது என்ன மேக்ஸிமம் ஒரு 80-90 பேர் இருப்பேன் அதில் ஸ்பீடு, ஹைதராபாத் ரோட்ல வரும்போது புல்லட்ல. தெரியல, நான் கவனிக்கல. நீங்க நடிச்சதுல இதுக்கப்புறம் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஹீரோயின், நீங்க நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின், இதுக்கப்புறம் நீங்க இவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்படுற ஹீரோயின்? நான் ஒரு ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லியாகணும். அமர்க்குளம் ஃபிலிம் நான் கமிட் பண்ணப்ப ப்ரொடக்ஷன்லேருந்து தே வாண்டட் டு காண்டாக்ட் ஷாலினி. அப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் சிவரிக்கின் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் என்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி ஷாலினியை கேட்டிருந்தோம், பட் ஷி வாண்ட்ஸ் டு ஸ்டடி, நீங்கள் வேணால் பேசி பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஐ கால்டு ஷாலினி, இந்த மாதிரி நான் அஜித்குமார் பேசுகிறேன், ஐட் லைக் டு ஒர்க் வித் யூ, மை ப்ரொடியூசர் வெரி கீன் தட் நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கணும். தென் ஷீ சார் இல்லைங்க மேம், ஐம் சாரி, எனக்கு நடிக்கிற ஐடியா இல்லை, வாண்ட் டு ஸ்டடி. ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நடிக்கிறதுக்கே, ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். தென் அது அப்படியே விட்டோம், கொஞ்ச நாள் அப்படியே விட்டோம். தென் லேட்டர் ஆன் ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணி ஷி கமிட்டட் ஹர்செல்ஃப் டு த ஃபிலிம். ஸோ ஐ திங்க் வி வர் டெஸ்டின் டு மீட். இப்போ அவங்க நார்மல் ஒய்ஃப் இல்லாமல் உங்களோட ஒரு ஆக்ட்ரஸாக இருந்திருக்கிறதுனால உங்களுக்கு சினிமாவில் எந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறாங்க, சில ஐடியாஸ் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் இருக்கா அவங்க சைடில்? இல்லை ரொம்ப கிரிட்டிக், ஐ மீன் ஷீஸ் மை கிரிட்டிக், ஐ மீன் ஹார்ட் கோ கிரிட்டிக். எதுவாக இருந்தாலும் வந்து நேரடியாக சொல்லிவிடுவாங்க. இப்போ நான் சில சமயங்களில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்லுவாங்க, இல்லை இட்ஸ் ஓகே பரவாயில்ல நல்லா, ஐ மீன் இப்போ ஷாலினியை பொறுத்த வரைக்கும் ஷீஸ் வெரி ஃப்ராங்க். நல்ல விஷயங்களாக இருந்தாலும் ஷீஸ் வெரி ஃப்ராங்க் அபவுட் இட். அண்ட் மற்ற விஷயங்களும் ஷீ ஷீ இஸ் வெரி ஆனஸ்ட் அபவுட் ஹர் வியூஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கிரிப்ட்ஸில் வந்து அவங்க தலையிடுறதில்ல, ஷீ டசன்ட் இன்டர்ஃபியர். பட் நிறைய விஷயங்கள் வந்து நான் அஃப்கோர்ஸ் ஷீ மை வைஃப், ஷீ இஸ் அ ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப்னு ஐ ஷேர் அ லாட் ஆஃப் திங்ஸ் வித். இப்போ நிறைய படம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷங்கர் குரு, ராஜா சின்ன ரோஜா, அதெல்லாம் வந்து மேடம் அப்பவே சின்ன வயசில் நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கும்போது உங்களை அறியாமல் ஏதாச்சும் ஒரு ஃபீல், அவங்கள அவங்க மேலே எதுவும்
நல்லா நடிக்கிறாங்களே சின்ன வயசுல நல்லா அது மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கு? நிறைய நிறைய சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, நான் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், பட் இட்ஸ் வெரி பர்சனல். ஓகே, இவ்வளோ பேசுங்க, ஐ டெல் யூ தி இன்சிடென்ட். நான் வந்து ஐ வாஸ் லிவிங் இன் மந்தவெளி, எங்கள் வீடு வந்து மந்தவெளி. அப்போ வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங், அப்போ ஐ திங்க் 86 87 நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. அண்ட் பக்கத்தில் லொக்கேஷன், அது வந்து ஐ திங்க் ஹோட்டல் அட்மிராலிட்டி. ஸோ அந்த இடத்துல தேவர் ஷூட்டிங் ஃபார் ஐ திங்க் சங்கர் குரு படத்துக்கு. ஸோ அப்போல்லாம் திருட்டு தம் நிறைய அடிப்பேன் வீட்டில். ஸோ ஐ கம் டு த பால்கனி, பால்கனியில் வந்துட்டு நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ஷூட்டிங் க்ரூவை நான் நோட்டீஸ் பண்ணேன். தென் அண்ணன் வந்தார், தம்பி வந்தார், வி வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் என்ன ஷூட்டிங் எதுன்னு விசாரிச்சப்போ வி காட் டு நோ அது வந்து பேபி ஷாலினி. ஸோ ஓகே, அது ஒரு சின்ன இன்சிடெண்ட், பட் லைஃப்ல நினைச்சு பார்க்கலாம், ஒன் டே ஐ வில் பி மேரிட் டு ஹர், யூ நோ. டாக்கிங் அபௌட் ஷாலினி மேடம், வாஸ் யுவர் லவ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்? In fact, நாங்க நடிச்ச வெரி ஃபர்ஸ்ட் சீன் மானிட்டர் பாக்குறப்ப, ஐ நீங்க அமெரிக்கன் படம் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ஷாட் ஐ மீன் நாங்க மானிட்டர் பாக்குறப்ப ஐ கட் அ ஹேண்ட் பை மிஸ்டேக். இன்ஃபேக்ட் அந்த அந்த என்ன சொல்றாங்க, அது பாபர் நைஃப், அது என்ன, அது ஆக்சுவலி வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி செட் டிபார்ட்மெண்ட் வந்து இட் ஹேஸ் அந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காட் அ ஸ்லைட், அந்த ஸ்லைடில் வந்து அந்த பிளேடை கட் பண்ணிட்டு போடுவாங்க. ஸோ பிளேடு இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன், ஐ மேட் ஷுர் ஓகே பிளேட் வாஸ் நாட் தேர். பட் மானிட்டர் பார்க்குறப்ப அந்த தட் திங் ஃப்ளூ அவுட் ஆஃப் தி அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்கள், இட் ஃப்ளூ அவுட் ஆஃப் த ரேசர் அண்ட் இட்ஸ் லாஸ்ட் அ ரிஸ்ட். ஸோ ரொம்ப நேரமாக அவங்க வந்து ஷி வாஸ் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா இல்லை ஷார்ட் முடிஞ்சு போச்சு, ஐ மீன் மானிட்டர்லாம் பார்த்தோம், அப்போ தான் வி ரியலைஸ் தட் ஷி ஆக்சுவலி கட் அ ஹேண்ட். ஸோ ஐ திங்க் இட் ஸ்டார்டட் தேர். நீங்கள் ஜென்ரலாக எந்த ப்ரோக்ராமுக்கும் பப்ளிக் ப்ரோக்ராமுக்கு வரதில்ல, ஆனால் தமிழ்நாடு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஆஸ் ஃபேன் சொல்கிறேன், நாங்கள் எல்லோரும் மெசேஜ் பண்ணி வி சாய் யூ நெட் ஹாஃப் அன் ஹவரில் வி ஆல் சாய். நீங்கள் ஏன் அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்து கேன் மேக் ஃபேன்ஸ் ஹாப்பி, ஃபேன்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்? பேசிக்லி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோட்டோக்காலை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ ஐட் லைக் டு மேக் மை ப்ரெசன்ஸ் ஃபெல்ட்டுங்க. பட் மற்றபடி ஷோஸ் பப்ளிக் அப்பியரன்சஸ் ஐம் நாட் கம்ஃபர்டபுள், ப்ளஸ் நான் ஐ ஹாவ் சர்டன் பர்சனல் ரீசன்ஸ், அதனால் நான் கலந்துக்கிறது இல்லை. பட் இப்போ டெஃபினெட்லி மேபி ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறப்ப மேபி ஐ வில் கம் கிவ் சேனல் இன்டர்வியூஸ், அது நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஸோ மேபி ஐ த்ரூ த சேனல்ஸ் நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் ஃபேன்ஸ் கிட்ட. உங்களுக்கு வில்லனாக நடிக்க சான்ஸ் கிடச்சி அந்த படத்தை வேறு யாராவது ஹீரோவாக ஆக்ட் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நிச்சயமாக, இன்ஃபேக்ட் நான் நிறைய ஐ வாண்ட் டு டூ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ். எக்ஸ்பெரிமெண்டல்னால் வந்து அது இப்போ ஷாருக் மிஸ்டர் ஷாருக் கான் அவர் நிறைய படங்கள், அவர் நடித்த படங்கள் பாசிகர், டர், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வெரி டிஃப்ரெண்ட், நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சா டெஃபினெட்லி ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் இட். சார், லைக் யூ வன் மெனி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ், விச் ஒன் டு யூ திங்க் ஆர் யூ மோஸ்ட் டிசர்வ்ட் வித்? இல்லை, வரலாறு படத்துக்கு கிடைக்கலங்கிற வார்த்தை எனக்கு நிறைய இருக்குது, ஸ்டேட் அவார்ட் கிடைக்கலன்னு. Telling the ones in what you've got, which one do you feel is the most deserved? No, I thought the most deserving award should have been for Varalar. Of course, Filmfare Award kadachu, but State Award kadaikkama ponadhu, very very disappointed. Romba edhirpaathukittenna, I'll get the State Award for Varalar. We all enjoyed it. Thanks, but I didn't get the award for that. But adhukapra maybe Bali. Because Bali, unga ellarkum theriyum, it changed the... பாலிக்கு அப்புறம் தே டுக் மீ வெரி சீரியஸ்லி அஸ் அன் ஆக்டர். ஸோ பாலி, ஐம் ப்ராட் ஆஃப் தட். த்ரூ திஸ் ஷோ, வாட் டு யூ வாண்ட் டு கன்வே டு யுவர் ஃபேன்ஸ்? ஐ லவ் தெம், ஐம் நதிங் அபௌட் தட். விஜயோட சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மிஸ்டர் விஜயோட ஃபேன்ஸ் ஆசைப்படணும், என்னோட ஃபேன்ஸ் ஆசைப்படணும், ஸ்கிரிப்ட் அமையணும், and maybe if a script demands pannalam. ellarkum inda busy schedule la vande
எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் உட்காந்துல நான் மட்டும் இல்ல இவங்க இவங்க மட்டும் இல்ல இதை பாத்துட்டு வந்த நேர்களை எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க. Thank you so much. Thank you.